உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். வணக்கம். உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன். அடுத்த ஆண்டு முதல் தனியார் பள்ளிகளை மிஞ்சும் வகையில் அரசு பள்ளிகளில் கல்வி தரம் உயர்ந்திருக்கும். கரூர் அருகே அரசு பள்ளியின் கூடுதல் கட்டிடத்தை திறந்து வைத்த பின் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் பேச்சு. கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அடுத்த தொட்டியப்பட்டியில் அரசு துவக்கப்பள்ளி ஒன்று இயங்கி வருகிறது. அந்த பள்ளிக்கு கூடுதல் கட்டிடமாக தனியார் நிறுவனம் சார்பில் சுமார் 15 லட்சம் மதிப்பில் கட்டிக் கொடுக்கப்பட்ட கூடுதல் பள்ளி கட்டிடத்தை தமிழக போக்குவரத்துத்துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் மற்றும் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் திறந்து வைத்தனர். பின்னர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் பள்ளி மாணவர்களிடையே பேசுகையில், வரும் டிசம்பர் மாதத்திற்குள் அனைத்து அரசு பள்ளிகளும் கணினிமயமாக்கப்படும், அனைத்து பள்ளிகளுக்கும் ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்புகள் தொடங்கப்படும், உலகிலுள்ள வல்லரசு நாடுகள் என்று சொல்லப்படும் நாடுகள் கூட இல்லாத அளவிற்கு இந்தியாவில் தமிழகத்தில்தான் அதிகமான மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் அவர் பேசுகையில், வரும் 2020 தமிழகத்தில் உள்ள தனியார் பள்ளிகளை விட அரசு பள்ளிகளின் கல்வித்தரம் சிறப்பானதாக இருக்கும் என்று தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அன்பழகன் மற்றும் கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். உள்ளாட்சி அரசு செய்திகளுக்காக கரூர் மாவட்டத்திலிருந்து எமது செய்தியாளர் எம் கண்ணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளாட்சி அரசு செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து பெல் பட்டனையும் பிரஸ் செய்யுங்கள். சத்துமை தந்து சரித்திரத்தை ஒரு நாட்டிலே உருவாக்கி காட்டியவர் மறைந்தும் மறையாமலும் நெஞ்சங்களில் இருக்கிற புரட்சி தலைவர் அவர்கள். அதை நான் குறிப்பிட்டு காட்டுவதற்கு காரணம், சட்டமன்றத்தில் நான் அந்த நேரத்தில் இருக்கிற நேரம், அப்போது புரட்சி தலைவர் சத்துணவு திட்டத்தை அறிவிக்கின்ற போது எதிர்கட்சியில அமர்ந்து கொண்டிருக்கிற மறைந்த தலைவர் அன்னைக்கு பேசுகிற போது சத்துணவு திட்டத்திற்கு எங்கேயும் கூடத்தில் நிதி இருக்கிறது கேட்கின்ற போதுதான் அவர் எழுந்திருந்தபடி சொன்னார். இந்த சத்துணவு திட்டத்தை ஏழைய மக்களுக்காக, இந்த குழந்தைகளுக்காக நான் நிறைவேற்றுவதற்கு தொண்டேந்தி பிச்சை எடுத்தாவது இந்த திட்டத்தை நான் நிறைவேற்றி காட்டுவேன் என்று சட்டமன்றத்திலே இன்றைக்கும் அதை பரிந்துரைத்து இருக்கிறார். இதை நான் குறிப்பிட்டு காட்டுவதற்கு, இது சாதாரண காரியம் அல்ல. உலகத்திலே இந்தியாவிலே முதல் முறையாக துணிந்த அந்த பணியை மேற்கொண்டவர் புரட்சி தலைவர் அவர்கள். அதற்கு பிறகு அம்மா அவர்கள் ஆட்சி கட்டிலே இருக்கின்ற போதுதான் 14 பொருளை வழங்கி இந்திய நாட்டை திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு ஒரு வரலாற்றை படைத்தார். இன்றைக்கு மடிக்கணி என்பது இந்திய நாட்டின் வரலாற்றில், உலக வரலாற்றில் எவராலும் செய்து காட்ட முடியாத ஒரு சரித்திர சாதனையை தமிழகத்தில் நடத்தி காட்டியவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். இன்று ஏறத்தாழ 48,72,000 மாணவர்களிலே மடிக்கணி இன்றைக்கு தவறுகிறது என்று சொன்னால், உலக வரலாற்றில் வல்லரசு நாட்டில் சொல்லப்படுகிற எந்த நாட்டிலும் இல்லை. ஒரு சரித்திரம் தமிழ்நாட்டில் படைக்கப்பட்டிருக்கிற அந்த சரித்திரத்தை படைத்தவர் புரட்சி தலைவர் அம்மா என்பதை நான் நேரத்தை குறித்து காட்ட விரும்புகிறேன். உயர்நிலைப் பணிகள், மேல்நிலைப் பணிகள், அனைத்து வகுப்பறையும் கம்ப்யூட்டர் மயமாக்கப்படும். இந்த மாதம் இறுதிக்குள் இன்டர்நெட் இணைக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தி நான் நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மட்டுமல்ல, இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்கள் கரும்படையை எழுதி கொண்டிருக்கிறதையும் மாற்றுகின்ற வகையில் டிசம்பர் மாதம் இறுதிக்குள் 90,000 ஸ்மார்ட் போர்டுகள்